நான் ஒரு 12:30 போது அயர்ந்து தூங்கிட்டேன். தூங்கும்போது திடீர்னு எழுப்புனாப்புல எழுப்புனா என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி மான் சத்தம் கேட்குது, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன், நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மேக்கே ரங்கசாமி வந்து என்னை படுக்க வச்சுட்டு போனாப்புல போயிட்டு ஒரு 5 நிமிடத்தில் ஒரு ஈடு சத்தம் கேட்டது. ஈடு சத்தம்னா துப்பாக்கி சத்தம். சரி, ஏதோ சாச்சிட்டாப்புல அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே அந்த பாறைக்கில் நான் படுத்து கிடந்துட்டேன். போனவர் 5 நிமிஷத்தில் திரும்பி வரல. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, காமணி நேரம், 1 மணி நேரம் அப்படி நினைக்கிறப்ப, என்ன நேற்று ரொம்ப விளையாட்டெல்லாம் விளையாண்டு வந்திருக்கிறியே அப்படின்னாரு. எனக்கு சுருக்குன்னு இருந்தது, என்னடா நம்மளை சேர்த்து ஏதோ ஒரு விடயத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு. என்னண்ணா அப்படின்ட்டேன். என்னப்பா, நம்ம வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்குதுன்னு நீ அடிக்கடி சொல்லுவேன், அதுகளுக்கு ஒரு துன்பம்னா நம்மலாம் சும்மா இருந்துருவோமாப்பா, அப்படி ஒரு துன்பத்தை என் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காப்பா, என்னப்பா பண்ணுறது வேணேன். இவர் உட்காந்து அந்த வழக்கம் போல் அந்த மீசையை கொஞ்சம் சரி பண்ணிட்டு உட்காந்துருந்தார். அமைதியாக தான் கேட்டார், ஏண்டா பையா நேற்று ராத்திரி எங்கடா போனேன், எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே இலவா போச்சாடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் வந்து கூப்பிட போனதில் அவரும் ஒருத்தர், அவர் பின்னாடியே வர்றாரு. வந்த உடனே என்ன யோசிச்சார் என்னன்னு தெரியல, டப்புன்னு எடுத்து அவருடைய துப்பாக்கி திரினாத்திரின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை டப்புன்னு சுட்டார். பிஸ்கட் பாக்கெட்டு அந்த காகிதங்கள் பொட்டலங்கள் இப்படி காடுகள் அப்படி கடந்தது. நான் வீரப்பன்ட கேட்டேன், ஆனால் என்னென்னா அது இதெல்லாம் கிடக்குது, ஏதாவதும் போலீஸ் வந்தது மாதிரி தெரியுதுண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கோயிலுக்கு வந்தவங்க வந்து போட்டு போயிருப்பாங்க, வாங்கப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது ஒரே சத்தமாக இருந்தது. ஒரே சத்தமாக இருக்கே என்ன அப்படின்னா, சரி இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு யோசிச்சார். அப்படி யோசிச்சுட்டு இல்லைப்பா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, ஒரு இடத்துல தங்க போகிறோம்னு முடிவெடுத்துவில்ல, எங்கன்னா தங்கணும்னு அப்போ சூழல் என்னவோ அந்த இடத்துல தங்கிடுவோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாறையில் சோறு, நல்ல சோறு கொட்டியிருக்கு. நான் கூட நினச்சேன் பசியில் வர அந்த சோறு அள்ளித்தனா, அப்போ தான் சொன்னார் அந்த சோறு அள்ளிடாத, விஷங்கள் வந்துருப்பானுங்க போலீஸ்காரானுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக ஆதன் தமிழுக்காக வீரப்பனை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. முதல் நேர்காணலில் நீங்கள் சொன்னீங்க, என் கண் முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு, மேக்கியம் ரங்கசாமிங்கிறவரை என் கண் முன்னாடி வீரப்பன் கொலை செஞ்சார், அந்த கொலை வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, நான் வீரப்பன் கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த கொலையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. அந்த மேக்கியம் ரங்கசாமிங்கிறவர் யார், வீரப்பனுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை, வீரப்பன் ஏன் அவர் கொன்னார், அந்த கலைச்சூழலை ஆதன் தமிழ் நேயர்களுக்காக கொஞ்சம் விவரிக்க முடியுமா சார்? நிச்சயமாக. காடுகளில் வந்து அடிக்கடி இடம் மாறுதல் என்பது இயல்பாக நடந்துக்கிட்டு இருந்த ஒன்று. ஏன்னா ஒரு இடத்துல தங்க மாட்டோம், ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்ரு ஒவ்வொரு ஆளுக்கும் 15 கிலோ சுமையோடு தான் நடந்து போயிட்டுருப்போம். நடக்கும்பொழுது கூட கால் தடங்கள் காடுகளில் பதிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நடப்போம். எதிரிகளிடம் கால் தடங்கள் கூட கண்ணில் பற்றக்கூடாது தான் நடப்போம். அப்படி பல கிலோமீட்டர்கள் நாங்கள் நடந்து போய் உடல் சோர்வாகிற நேரத்தில் ஒரு இடத்துல எங்கேயாவது இளைப்பாறலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கும்போது, மகத்தான மாவீரர் அண்ணன் வீரப்பனார் வந்து, சரி ஒரு இடத்துல தங்கிடலாம், ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்குறோம். அப்படி தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் மணிக்கரை. மணிக்கரைங்கிறது நான் உள்ளே இருக்கும்போது மணிக்கரைனா ஏதோ ஒரு இடம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் வெளியில் வந்ததற்கு பிறகு மணிக்கரை எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு நான் தேடுகிற போது தான், அது பங்களாபுதூர் அப்படிங்கிற, அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் மணிக்கரைன்னு சொல்லிட்டு, அது ஊர் பேரா அல்லது காட்டு பேரான்னு எனக்கு தெரியலை, அங்கே தான் நாங்கள் மலை உச்சியில் தங்கியிருந்தோம். மலை உச்சின்னா மலை உச்சிக்கும் கொஞ்சம் கீழே இறக்கத்தில், அங்கேயும் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 2 மாத காலத்துக்கு மேலாக அங்கே தான் தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு நல்லா சிறப்பாக போயிட்டுருந்தது. அங்கே தான் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நடந்தது, அவருக்கும் புத்தகம் படித்து சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு பகுதியில் ஒரு நாள் நான் தான் கேட்டேன், என்னென்னா வெறும் பருப்பு சாம்பாராக சாப்பிட்டு ஒன்றுமே சரியாக இல்லை, ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு உணவு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது எல்லாருமே ஆமாம்மா ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஏதாவது போயிட்டு வேட்டையாடிட்டு ஏதாவது இருந்தால் அடிச்சுட்டு வாங்கப்பா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி பேசிட்டு இயல்பாக அன்றைக்கி பொழுது போயிடுச்சு. அன்றைக்கி சாயங்காலமாக வந்து மகத்தான மாவீரர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையும் கூப்பிட்டு மேக்கியம் ரங்கசாமிங்கிறது மேக்கியம்ங்கிறது அது ஒரு ஊர் பெயர். அவர் வந்து ராமபுர காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு அவருடைய துணைவியாரை வந்து காவல்துறை, அதாவது இந்த தேவாரம்னு ஒருத்தர் இருந்தார்ல, பல படுகொலைகளுக்கு காரணமானவர் அந்த தேவாரம், அந்த தேவாரம் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய தலைமையில் மேற்பார்வையில் இயங்கின அதிரடிப்படை வந்து அவருடைய துணைவியார் அழைத்துட்டு போய்
என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் மைசூர் சிறையில் உள்ளே அடைச்சதாக அப்புறம் சொன்னாங்க கூட்டு அதிர் அடிப்படை மூலமாக. அதில் மிகப்பெரிய தாக்கமும் மிகப்பெரிய கோபமும் அடைந்த அந்த மேக்கியம் ரங்கசாமி வந்து வீரப்பண்டை சேர வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சது. அதற்கு பிறகு அவன் வெளியில் போகலை, வீரப்பன் கூடவே தங்கிட்டதாக சொன்னாங்க. ஆனால் மிகச்சிறந்த போராளியே மேக்கியம் ரங்கசாமி, குறிபாத்து சுடுவதில் சரியாக செயல்பட்ட ஒரு நபர். அவர் நானும் என்ன செய்கிறோம், அன்றைக்கி சாயங்காலமாக வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலிருந்து இறங்கி சமதளக்காடு, அது குரக்காடுன்னு சொல்லுவாங்க உள்ள, அந்த குரக்காட்டுக்கு நடந்து போகணும். அப்போ வந்து மலையிலேருந்து இறங்கி வருகிற போது கொடிக்கால் பாதை அப்படின்னா தண்ணி வருகிற பாதை, மலையிலேருந்து தண்ணி இறங்குற பகுதிக்கு பேர் கொடிக்கால்னு சொல்லுவாங்க. அதன் வழியே அப்படியே நடந்து வந்தோம். சாயங்காலம் 5 மணிக்கு நடக்க ஆரம்பித்து இரவு ஒரு 7:30-8 மணி இருக்கும். 8 மணி இருக்கும்போது ஒரு இடத்துல நாங்களும் கால் கடுக்க ஒரு இடத்துல அயர்ந்து உட்கார்ந்தோம். அப்போ நான் மேக்கிய ரங்கசாமிகிட்ட சொன்னேன், ஏற்கனவே என் செவி வெளிகளில் அங்கே உட்கார்ந்து கதைக்கிற போது சொல்லுவாங்க அந்த மாதிரி மேக்கிய அடிக்கடி தப்பு பண்ணிடுவான், அவனை இந்த மாதிரி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி தப்பு பண்ணி நிறைய தடவை நம்ம சந்திரகவுண்டை வந்து பஞ்சாயத்து நினைச்ச வரலாறுகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கதைகளை நான், அந்த உண்மை சம்பவங்களை நான் காதில் வாங்கிட்டு மேக்கிய ரங்கசாமிகிட்ட சொல்லுவேன், உன் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இனிமேல் அந்த புகார்களுக்கெல்லாம் நீ ஆட்படக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். அப்போ மணி நெருக்கி ஒரு 10:30 இருக்கும் இரவு. ரெண்டு பேரும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நானும் அப்படியே கிளம்புறோம். கிளம்பும்போது தன் உடைமைகள் கொஞ்சம் எப்போதுமே முதுகில் தொங்கிக்கிட்டு இருக்கும், எப்போதுமே தன் உடைமைகள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பெரியவர் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, அப்பா ஒரு ஈடுக்கு மேலே விடக்கூடாது, மறு ஈடெல்லாம் விட்டிங்கன்னா ஏதோ அங்கே பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் அப்புறம் உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டோம்னா நீங்கள் தடுமாறிடுவீங்க, அதனால் ஒரே ஒரு ஈட்டோட எதுவாக இருந்தாலும் முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தார். சரி அதன் பிரகாரம் தான் நடக்கணும், நடந்தோம். அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு 12:30 தேடணும், எந்த விதமான ஒரு விலங்குகளோ அல்லது எதுவுமே கிடைக்கல, தென்படலை அங்கே. அப்போ நான் சரி சோர்வாகி ஒரு இடத்துல படுக்கிறேன். படுக்கும்போது அது சுற்றி வர பாறை இருக்கிற நடுவில் உண்டு என்னை படுக்க போட்டாப்பில், அவரும் படுத்தாப்பில். படுக்கும்போது நான் ஒரு 12:30 அயர்ந்து தூங்கிட்டேன். தூங்கும்போது திடீர்னு எழுப்புனாப்பில், எழுப்புனா என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி மான்சத்தம் கேட்குது, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன் நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி எனக்கு கொஞ்சம் அந்த தூக்க கிறக்கையிலையும் எனக்கு ஒரு சந்தோஷம், என்னப்பா ஏதாவது நாளைக்கு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு மேக்கிய ரங்கசாமி வந்து என்னை படுக்க வச்சுட்டு போனாப்பில் போயிட்டு ஒரு 5 நிமிடத்தில் ஒரு ஈடு சத்தம் கேட்டது. ஈடு சத்தம்னா துப்பாக்கி சத்தம். சரி ஏதோ சாச்சிட்டாப்பில் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே அந்த பாறைக்கெலாம் நான் படுத்து கிடந்துட்டு இருந்தேன். போனவர் 5 நிமிஷத்தில் திரும்பி வரல, 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, கால் மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி நேரம் இழுத்துகிட்டே போகுது, வரவே இல்லை ஆள். எனக்கும் தூக்கம் இல்லை, போனவன் காணுமே போனவனை காணுமே. ஒருவேளை நம்ம ராத்திரி அவனுக்கு அறிவுரை சொன்னது, 10 மணிக்கு மேலே அறிவுரை சொன்னது, அவன் தப்பாக எடுத்துகிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானோ அப்படிங்கிற மாதிரியான மன ஓட்டங்கள் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. வரவே இல்லை, நானும் எனக்கும் தூக்கமும் இல்லை. இன்னொரு என்னென்னா அந்த பாறை ஏன் என்னை கொண்டே படுக்க போட்டிருந்தாங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அது வந்து யானை வருகிற தடமா, குரக்காட்டில் வந்து யானை வந்து படுத்திருந்துட்டு மலைகளுக்கு மூங்கி தொப்பை மேய்கிறதுக்காக போகிற பாதை அது. அது ஓரத்தில் தான் கொண்டே அது, அதனால தான் அந்த பாறை இடுக்குகளை கொண்டே படுக்க வச்சுருக்காப்புல, யானை இதுக எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு போனவர் வரவே இல்லை. 3:00, 4:00, 5:00 ஆகுது, மயில் அகவுகிற சத்தமெல்லாம் நல்லா காதல இருக்குது, நல்லா விடிநிலவு அந்த காலகட்டமும். சரி விடிஞ்சது, விடிஞ்சு ஒரு 6 மணி 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு ஒரு மஞ்சள் பை, அது வந்து ஒரு விளம்பர பை, ஒரு மஞ்சள் பையில் ஏதோ எடுத்துகிட்டு வர்றாப்புல. எடுத்துகிட்டு வரும்போது அதில் கருவேப்பிலையும் வருது. கருவேப்பிலை என்பது காடுகளில் நிறைய கிடைக்கும், எங்கே வேணாலும் கருவேப்பிலை கிடைக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கருவேப்பிலை வந்து தானப்பிள்ளையை விளைஞ்சு கிடக்கு. இவன் போய் கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வரான், என்ன இப்போ கையில் பிடிச்சிட்டு வரானே, ஏன் கருவேப்பிலை அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ அந்த பையன் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாப்புல திறந்து பார்க்கும்போது வெறும் எலுமிச்சம்பழமாக இருந்துச்சு. இது என்ன எலுமிச்சம்பழம் அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கே தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு போனேன், தண்ணி தாகமாக இருந்துச்சு, போயிட்டு அங்கே பறிச்சுட்டு வந்தேன். சரி ராத்திரி ஒரு ஈடு ஊட்டியே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அது கரும்பூனை, ஈடு ஊட்டதில் தப்பிச்சு ஓடி போச்சு. சரி தண்ணி தாகமாக இருந்துச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தோப்பில், தெரிஞ்சவங்க தோப்பில் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னாப்பெல்லாம்.
எனக்கு மன உறுத்தலாக இருந்தது. ஒருத்தன் தண்ணி குடிக்க போனது இவ்வளோ நேரமாக, அவன் மேலே கொஞ்சம் கோபம் எனக்கு. ஏன்னா தன்னை ஒத்தையால் காட்டுக்களை படுத்த முதல் அனுபவம் எனக்கு அதுதான். நான் தனியாக விட்டுட்டு போயிட்டாப்ல. அந்த கோபத்தில் நான் அவனை கொஞ்சம் கடுமையாக திட்டேன், நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மஞ்சள் பையனிட்ட கொடுத்தான், கருவேப்பிலை கொடுத்தான். கருவேப்பிலை நான் அங்கே போட்டுட்டு எலுமிச்சம்பழம் தேவைப்படும், சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒத்தையாக நடந்து போகிறேன். போகும்பொழுது கொடிக்கால்னு முதல் சொன்னேன் பாருங்கள், அந்த வழியாகவே வந்த வழியாக நான் போகிறேன். அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நீ போ, நான் வந்து எங்கனா வந்து ஏதாவது கிடச்சா நான் அடிச்சுட்டு வரேன், சும்மா வந்தால் என்னை அவர் திட்டுவார் அப்படின்னு சொன்னாப்புல. அது உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெறுப்பில் தான், அவன் மேலே இருந்த வெறுப்பில் நான் மஞ்சள் பையை எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். போகிற வழியில் அந்த கொடிக்காலில் என்னென்னா, ரெண்டு பேர் அவங்க வந்து அநேகமாக அந்த காடுகளில் பிழைப்பு நடத்தக்கூடிய இரு மனிதர்கள், மூங்கி தொப்பைக்கு போயிருப்பாங்க அல்லது தேன் வலிக்கு போயிருப்பாங்க. அவங்கள நான் பார்த்துட்டேன். பார்க்கும்போது நான் பச்சை உடை போட்டிருக்கிறேன். ஒருவேளை என்னை அவங்க பார்த்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்துட்டேன். பார்த்தோன்னா டப்புன்னு பாறைக்கில் அந்த கொடிக்காலில் பாறை பாறையாக கிடக்கும், அதில் நான் படுத்துக்கிட்டேன் டப்புன்னு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க போனதுக்கப்புறம், இவங்க போன பாதையில் போனால் நம்மளை பார்த்துருவாங்க, நம்மளை பார்க்கக்கூடாது, மாற்றுப்பாதையில் தான் நம்ம அந்த இடத்த போய் அடையணும்னு சொல்லிட்டு வேறு பாதை வழியாக இருப்பிடத்தை நோக்கி நான் போய் சேரும் பொழுது 9:30 காலையில் போகும்போது எல்லாம் அவங்கவுங்க உட்காந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அண்ணன் வீரப்பனார் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுருந்தா, சில பேர் செய்தி கேட்பாங்க, வானொலி செய்திகள் கேட்பாங்க, சில பேர் புத்தகம் படிப்பாங்க. அவர் சேத்துக்குழி கோவிந்தன் வந்து ஒரு சிற்பவாதி, அவர் என்ன செய்வார்னா அந்த தந்தத்தில் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார், சும்மா இருக்க மாட்டார். அவர் கலை நுணுக்கம் உடைய ஒரு சேத்துக்குழி கோவிந்தன். அப்போ அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே தூக்க கறக்கையில் நான் போகிறேன், ரொம்ப சோர்வாக போகிறேன். போனோடனே பெரியவர் கேட்டாங்க, என்னப்பா நான் எங்கவேன் அப்படின்னு கேட்டார். ஆனால் ஏதாவது கிடைக்குன்ட்டு வேட்டைக்கு போயிருக்கிறோம்னு சொன்னாப்பிலண்ணே அப்படின்னா, இது என்னப்பா அது அப்படின்னு கேட்டார். மஞ்சள் பையில் எலுமிச்சம்பழம் ஏது அப்படின்னு கேட்டார். மேக்கே ரங்கசாமி தான் கொடுத்தான். மேக்கே ரங்கசாமின்னு நாங்கள் இங்கே சொல்கிறதில்ல, அவனை பையா பையான்னு தான் கூப்பிடுவோம். டே பையா டே பையான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவோம். அப்போ வந்து இது யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் பெரியவர், இது எதுக்கு எலுமிச்சம்பழம், இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்தது. வர ஆரம்பித்தோடனே நான் என்ன செஞ்சேன், வழக்கம் போலவே போயிட்டு அந்த பையை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என்ன செஞ்சேன், பண்ட மாத்திரம்லாம் கழுவாமல் இருந்தது, சரி போய் கழுவிட்டு வந்து சமைப்போம், பசி வேறு இருக்கும் அப்படின்னு நான் பண்ட மாத்திரத்தை கழுவுறதுக்கு அந்த தங்கியிருக்கிற இடமே சருகலான இடம், சருகலான இடத்துல ஒரு சமதள பகுதியில் தான் தங்கியிருக்கிறோம். அதுலேருந்து ஒரு 100 மீட்ரு அப்படி ஒக்கல்லே போகணும், மலை ஒக்கல்லே போனோம்னா ஒரு நீர் சுனை, அந்த நீர் சுனையில் தான் தண்ணி எடுத்து கழுவணும் புழங்கணும், எல்லாமே அந்த தண்ணி தான். குளிக்கிறதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் பாத்திரம் கழுவுறதாலும் அந்த தண்ணி தான். அது ஒரு குடகு மாதிரி இருக்கும். அப்போ நான் அங்கே பண்டை மாத்திரம்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டு எல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தேன், கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் மேக்கே ரங்கசாமி வந்து ஒரு 11:30 இருக்கும் காலையில், நண்பகல் 11:30-12 ஆயிடுச்சு அந்த நேரத்துக்கு அவன் வந்தான். அவர் எதுவுமே கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. வந்தான் அவன் பாட்டுக்கு துப்பாக்கி கொண்டே வச்சான், வச்சுட்டு பல்ல விளக்கணும் வந்தான். நான் அதுக்குள்ளே சமைச்சு வச்சுருந்தேன், சமைச்சு வச்சுருக்கும் போது அப்புறம் சாப்பிட்டான், சாப்பிட்டு போய் படுத்துட்டான். அன்னை பொழுது பகல் பொழுது போயிடுச்சு. அன்னைக்கு மாலையில் என்னென்னா, எப்போதுமே சீக்கிரம் சாப்பிட்ருவோம் காட்டில், ஏன்னா இரவில் நாங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதில்ல, வெளிச்சம் எதிரிக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே பகலையில் புகை தெரியாத சமையல், புகை தெரியாத சமையல் தான் இங்கே சமைப்போம். அப்படி வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நேற்று இரவு தூக்கம் முழிச்ச அந்த சோர்வில் நான் சீக்கிரம் படுக்கும்போது அந்த சமதள இதில் நான் ஒரு இடத்துல படுத்திருப்பேன், தனியாக படுத்திருப்பேன். ஒரு பாறை ஒன்று இருந்துச்சு, அந்த பாறையில் தான் நான் காலை தூக்கி போட்டுட்டு படுத்துக்கிறப்பேன். அவன் என்ன செய்வான், அவன் தெற்கு வடக்கில் படுத்துருப்பான், நான் கிழக்கு மேற்கில் படுத்துருப்பேன், அவனும் அந்த பாறையில் தான் காலை தூக்கி போட்டு படுத்திருப்பான். அப்போ அப்படி காலை தூக்கி போட்டு நான் படுத்துக்கிட்டு நான் வானொலி செய்திகள் கேட்டுக்கிட்டு கிடப்போம் எப்போதுமே. அப்படி கேட்கும்போது எங்கள் ஏன்னா நாங்கள் படுத்துருக்கிற ஒரு கீழே, ஒரு 4 அடிக்கு கீழே அவங்க சமதளமாக, பெரியவர் வீரப்பனார் சேத்துக்குழி கோவிந்தன் அவங்க ஒரு டீமாக அங்கே படுத்து கிடப்போம், அதுக்கு கீழே இன்னொரு டீம், இப்படிமா இப்படி வரிசையாக தான் படுத்து கிடப்போம். அப்போ அவர் சொன்னார், என்னப்பா ஒரு உலகத்தில் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு புராண கதைகளை இழுத்து ஒரு விடயத்தை சொல்கிறார். என்னென்னா, அந்த சீதை வந்து சீதையால் தான் ராமன் கெட்டு போனான், நிடநாட்டு மன்னன் நலனால் தான் தமயந்தினால் தான் நலன் கெட்டு போனான் அப்படின்னு, அந்த பாருங்கள் மாதவியால் தான் கோவலன் கெட்டு போனான் அப்படின்னு புராணங்களை அடையாளப்படுத்தி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. நான் அப்போ வந்து இது எதுக்கு சொல்கிறாரு, இவர் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கும்போது, அப்போ நான் ஏப்பா புராணங்களை சொல்கிறேன், நம்ம இதில் பாருங்கள் இந்த மலையுரிமை பட்டியாக எப்படி செத்து போனேன், பொம்பளையால் தான் செத்து போனான், ஒருத்தரோட யாரோடய போய் பேசி செத்து போனாரான், ஏன் நம்ம டீமில்
மாதேசு பைய அப்படி தான் செத்து போனேன், இந்த பேவி வீரப்பையும் அப்படி தான் செத்து போனேன், என்னப்பா இப்படியே போய் அழிஞ்சு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு புரிஞ்சது இது எதுக்காக இந்த விடயத்தை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. எல்லோரும் தான் கேட்டுக்கிட்டு கிடக்குறோம். அன்னைக்கு வந்து என்ன சொன்னால், நான் தான் அந்த இது எழுதுவேன், என்னென்ன சாமா வேணும், நாளைக்கு என்ன தேவை, அடுத்த வாரத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சீட்டில் நான் தான் எழுதுவேன். என்கிட்ட சொல்லுவாங்க, கருப்பு என்னப்பா அதை எழுதி கொடுப்பேன். அன்னைக்கு இந்த மாதிரி கதைகள் பேசுகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எழுதி அண்ணன் சேத்துக்குழிக்கு வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். அவங்களும் சந்திரகுண்டன் என்ன செய்கிறாங்க, சாமான் வாங்குறதுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. இதோட என்ன நகைச்சுவேனா, நான் காட்டுக்கு போனதுலேருந்து ஒரு பழைய போர்வை போற்றிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு போர்வை வேணும்னு அதில் எழுதியிருந்தேன். சரி ஒரு போர்வை, சரி வேறு என்னப்பா வேணும், நான் எப்போதுமே பேனா நோட்டு நிறைய வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா அன்றாட நடக்கிற நிகழ்வுகளை நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் இங்கே. அப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதிட்டேன். நோட்டு இல்லை, பேனா இல்லை, அதனால் வாங்கிட்டு வரச்சோம். அதையும் எழுதியிருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அந்த கதைகள்லாம் அவர் சொல்கிறார். அவங்க போனதுக்கப்புறம் தான் அந்த கதைகள்லாம் சொல்கிறாரு. சென்று அப்படியே கேட்டாலும் நான்லாம் தூங்கிட்டேன். மறுநாள் காலை விடியுது. மறுநாள் காலை விடுகிற போது வழக்கம் போலவே அந்த சாமான் செட்டுகளை கழுவுறதுக்கு அந்த நீர்ச்சுனைக்கிட்ட போய் நான் உட்காந்து கழுவ போகிறேன். கழுவ போகும்போது மேய்க்கிறங்க சாமி அங்கே நிற்கிறான். அவன் அப்போ சாமி விட்டுருந்தான். அவன் எப்போதுமே ஒரு 108 சாமிகளை வணங்கி சாமி கும்பிடுவான். துப்பாக்கியெல்லாம் வச்சு, அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு. அவன் குளிக்கிறது இல்லை, ஏன்னா குளிக்கிறது அபூர்வம், இங்கே காடுகளில் அதிகமாக குளிக்க மாட்டோம். இருந்தாலும் உடம்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், ஏன்னா இயற்கையான காற்றுகள் வந்து உடம்புல பட்டு ரொம்ப சுத்தமாக தான் இருப்போம். அப்போ அவன் காலுகையெல்லாம் கழுவிட்டு, கழிவறையெல்லாம் போயிட்டு காலுகையெல்லாம் கழுவிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். கும்பிட்டுட்டு என்னை பார்த்தான். என்னை பார்த்துட்டு துப்பாக்கி விட்டு அவன் சரி இருப்பிடத்துக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பண்ட மாத்திரம்லாம் விலகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சேத்துக்குழி வந்து வந்தார். அவர் பல் விளக்கிட்டே வந்தார். வரும்பொழுது நான் அப்போ தான் கழுவி முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே என்ன கருப்பு, என்ன நேற்று ரொம்ப விளையாட்டெல்லாம் விளாண்டு வந்திருக்கிறியே அப்படின்னாரு. எனக்கு சுருக்குன்னு இருந்தது, என்னடா நம்மளை சேர்த்து ஏதோ ஒரு விடயத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு. என்னண்ணா அப்படின்ட்டேன். என்னப்பா, நம்ம வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்குன்னு நீ அடிக்கடி சொல்லுவே, அதுகளுக்கு ஒரு துன்பம்னா நம்மலாம் சும்மா இருந்துருவோமாப்பா. அப்படி ஒரு துன்பத்தை இவன் கொடுத்துட்டு வந்திருக்காப்பா, என்னப்பா பண்ணுறது, வேணே எங்கே போனாலும் இவனுக்கு இதே வேலையாக இருக்குது, அசிங்கமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னென்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். சொல்ல மாட்டேன்ட்டார். வேணாம், ஆனால் நீங்கள் போகலைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இன்னொருத்தர் வந்தாரான்னு நாங்கள் கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. அப்படி வந்து கொஞ்சம் தலையில் அப்புறம் சந்திரகுண்டனும் பல்ல விளக்கிட்டு அவரும் வந்தாப்புல. அப்போ கையை நக்கிறப்ப அப்படின்ட்டு வந்து இப்படி கையை அழைச்சிக்கிட்டே வந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பயம், என்னென்னா நம்மளும் தானே போனோம், நம்மளும் இந்த இதில் ஏதாவது ஒரு குற்றம் குற்றவாளியாக தான் நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு ஒரு மன ஓட்டம் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் பண்டம் பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு இருப்பிடத்துக்கு போனேன். போகும்பொழுது போகிற போதே சந்திரகுண்டன் கேட்டான், எங்கே அந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பையன் அங்கே தான் இருப்பிடத்துக்கு வந்துட்டாப்புல அப்படின்னு. இல்லை எங்கே காணுமே அப்படின்னு அப்படின்னு தெரிலண்ணே, சாமி விட்டாப்புல சாமி விட்டு அங்கே வந்துருப்பாப்புல அப்படின்னு சொன்னேன். காணுமே அந்த பேலை அப்படின்னோடனே பல்ல விளக்கிட்டே திருப்பி சந்திரகுண்டன் வந்தார். வந்தவுடனே பெரியவர் வந்து ஒரு பெரிய கள்ளி மரம், அந்த கள்ளி மரத்தில் அவருடைய துப்பாக்கியை சாத்தி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு தலையில் அடிக்கடி விளக்கெண்ணை தப்பார். அந்த விளக்கெண்ணை தேய்ச்சிக்கிட்டு இப்படி வலித்து சீவிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு மீசையை இப்படி வருடிக்கிட்டு இருந்தார். நான் உண்டே பாத்திரத்தை வச்சுட்டு சரி சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு விறகு ஒடிக்க போவோம் அப்படின்னு நினச்சிட்டு தயார் நிலைப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து தகவல் வந்துருச்சு, இந்த மாதிரி மேக்கியம் சாமியை விட்டு வந்தான்னா காணும், காணுமா அப்படின்னா. அப்பா தேடுங்கப்பா, எல்லோரும் தேடுங்கப்பா. ஏன்னா மேக்கிய ரங்கசாமி கையில் வந்து எஸ்எல்ஆர் அப்படிங்கிற ஒரு ரக துப்பாக்கி துப்பாக்கி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேட ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தோன்னே நான் வழக்கம் போல் அவங்க போய் என்னை சொல்லிட்டார், நீ சமைச்சிட்ருப்பா அவங்க கூட்டிகிட்டு வரட்டும், போய் எங்கேயாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரட்டும்ன்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும், ஒரு மணி நேரம் கழித்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதில் ஒரு அதை சந்திரகுண்டன் வந்து அப்பப்போ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரதில் கொஞ்சம் கைதேர்ந்தவர். ஏன்னா மேக்கியன் தப்பு பண்ணும்போதெல்லாம் சமாதானம் பேசுகிறது சந்திரகுண்டன் தான். அப்போ எப்படியோ சமாதானமாக பேசி அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை நீ வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாப்ல. கூட்டிகிட்டு வரும்போது நான் என்ன செஞ்சேன், ஆவலா சரி நம்ம நேற்று எழுதி விட்டோமே அந்த போர்வை அது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை பிரிக்கிறதுக்காக ஆவலா பிரிக்க போனேன். நோட்டு புத்தகங்கள் போர்வை எல்லாம் வந்துருந்துச்சு, அதெல்லாம் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே காட்டுக்கலாம். அந்த அது ஒரு அனுபவம் என்னென்னா, அந்த புதுசாக வர்ற அந்த வாசத்தவர்கள் வந்து வந்துட்டு அந்த பாறையில் உண்டைய நான் வச்சேன்.
எல்லாத்தையும் அழ புத்தகங்கள் அதை நோட்டுகள் எல்லாத்தையும் வச்சுட்டு தன்னுடைமைகள்லாம் அங்கே வச்சுட்டு ஏற்கனவே வச்சுருந்த அந்த பழைய தன்னுடைகளும் அந்த பாறை மேலே வச்சுட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே இவர் உட்காந்து அந்த வழக்கம் போல் அந்த மீசையை கொஞ்சம் சரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அமைதியாக தான் கேட்டார், ஏண்டா பையா நேற்று ராத்திரி எங்கடா போனேன், எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே இலவா போச்சாடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் வந்து கூப்பிட போனதில் அவரும் ஒருத்தர், அவர் பின்னாடியே வர்றாரு. வந்தோடனே என்ன யோசிச்சார் என்னன்னு தெரியல, டப்புன்னு எடுத்து அவருடைய துப்பாக்கி திரினார் திரின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி டப்புன்னு சுட்டார். அப்படி நீட்டும் பொழுதே அப்படி கை வைக்கும் போதே வந்து இறா 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 கேட்டுக்கோங்கிறதுக்குள்ள அந்த பையன் எங்கே இருக்கிறான்னா, நான் புதுசாக எனக்காக வாங்கிட்டு வந்தேன் அந்த போர்வை மேலே தான் போய் உட்காரனேன். அதில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நடக்குன்னா டஃப்னு எடுத்து நீட்டிடுறாரு. நீட்டினோன்னே எனக்கு அதில் என்னடா அது அது கண்ணை மூடி கண் இமைக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு அதிர்ச்சியாக இருந்தது. பேச்சு கொள்ள ஒன்றும் இல்லை, அங்கே சமையலுக்கு நான் மைண்ட் இல்லை போயிட்டு மூளை செயல்படலை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அப்புறம் அந்த பாறையிலே அவன் அப்படியே அந்த புது போர்வையிலே அப்படியே மல்லாக சரிஞ்சு விழுந்துட்டான். அன்றைக்கு ஃபுல்லாக ஒரு இறுக்கமான சூழலில் யார்கிட்டையுமே பேசலை, அமைதியாக இருந்தான். இன்னொன்று அவனை சுடப்படுகிற போது அடுத்த குண்டு நம்மளுக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்மளும் அதில் தான் போயிருக்கிறோம், நம்மளையும் சந்தேகப்பட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என் மன ஓட்டம் ஓடிக்கிட்டுருக்கு. இருந்தாலும் மனசு கேட்கலை. ஒரு சக நண்பன் சக தோழன் தான் கூட ராத்திரியில் நேற்று ராத்திரி முத கொண்டு தான் கூட இருந்தவன், தன்னை விட்டுட்டு போனாலும் கூட பரவாயில்ல, நடுக்காட்டுக்களை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல தன்னுடைய நண்பன் அப்படிங்கிற ரீதியில் நான் ரொம்ப கோவப்பட்டு அண்ணன்ட்ட கேட்டேன், பெரியவர்கிட்ட கேட்டேன், என்ன காரணம், எதுக்காக நீங்கள் வந்து இந்த விடயத்தை இப்படி பண்ணீங்க, எதுவுமே அனுமதி கேட்கல, ஒரு இயக்கமாக நம்ம வளரணும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய விடயத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொன்னார், இல்லைப்பா ஏற்கனவே இவன் பல முறை தவறு பண்ணியிருக்கிறான். இதில் ஒரு பெரிய விடயம் என்னென்னா, சேத்துக்குழி கோவிந்தனும் மேக்கே ரங்கசாமி எப்போதுமே பேசிக்க மாட்டாங்க. ஏன் பேசிக்க மாட்டாங்கன்னா, அன்னை சேத்துக்குழி கோவிந்தன் திருமணம் ஆகி கொஞ்ச நாளையிலேயே அவரும் மனைவியை நிறைமாத கற்பனையாக இருக்கும்போதே இந்த தேவாரம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் படையில் அந்த பொண்ணை சுட்டு கொண்டுட்டாங்க. அதில் அவர் எமோஷ்னல் ஆகியிருந்தார், நிறைய எமோஷ்னல், அதனால தான் வீரப்பனை விட பல மடங்கு வந்து கோபப்படுகிறவர் சேத்துக்குழி கோவிந்தன், கோபம் அதிகம். அப்போ வந்து இந்த மேக்கே ரங்கசாமியும் வந்து கொஞ்சம் பெண் சிலிமிசம் முடித்ததுனால ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தகராறு அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு, பெண் தகராறு தான் நடந்திருக்கு, அதாவது சேத்துக்குழி கோவிந்தனுக்கும் மேக்கே ரங்கசாமி அதுலேருந்து அவங்க பேசிக்கிறதே இல்லைன்னு சேத்துக்குழி சொல்லுவார், நான் பேச மாட்டேப்பா அவன் கூட அப்படின்னு. அந்த கோபம் அவனுக்குள்ளே இருந்த சேத்துக்குழிக்குள்ளே இருந்த கோபம் அவன் மேலே தீராமையே இருந்ததை அன்னைக்கு தான் நான் பார்க்க முடிஞ்சது. அப்போ நான் கேட்டேன், ஏன் அப்போ தான் சொன்னாங்க, அப்போ போ ராத்திரி உன்னைய கூட்டிகிட்டு போயிருக்கிறான், நேற்று ராத்திரி வேட்டைக்கு தான் போனீங்க, போன இடத்துல உன்னைய ஒரு தனியாக படுக்க போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப உதவி பண்ணுறவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாம் போய் ஏதோ தகராறு பண்ணிட்டு வந்திருக்கான், காசு கொடு அது கொடு இது கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ சண்டையெல்லாம் வளர்த்துருக்குறான், பெரிய பெரிய சண்டை, அது சொல்ல முடியாத வார்த்தைப்பா உன்னட்ட அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் யோசித்தேன், என்னடா இதுக்காக நான் போய் சுடுவீங்க, இதுக்காகவா ஒரு உயிரை நம்ம பள்ளி கொடுக்கணும் அப்படின்னு, இல்லைப்பா அவன் போகிறா போகிறாடா அந்த பெண் புத்தி உள்ளவன், நம்மளுக்கு அப்போ தான் ஒரு வாசகம் சொன்னார், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுல்ல, உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு வந்திருக்கான்ப்பா, அப்புறம் அவனை என்னப்பா நம்ம பண்ணுறது, அதனால தான்ப்பா சுட்டு போட்டோம், அங்கே போய் துரோகம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னாரு. அதை கூட அவர் வந்து வெளிப்படையாக வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க வீட்டில் போய் அங்கே இருக்கிற பெண்களை ஓத்திரம் பண்ணிட்டான் அப்படின்னு கூட சொல்லலை, ஓத்திரம் பண்ணானா என்னென்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க வந்த இடத்துல அந்த மாதிரிலாம் பண்ணப்பெல்லாம் நாங்கள் தான் பேசி கீசி பண்ணி அனுப்பிச்சி விட்டோம், நீங்கள் வந்து நல்லா கண்டிச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் சரியாயிரும் தான் சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்குறாங்களா அங்கேருந்தே. சரி அதுக்கப்புறம் அவர் கண்டிச்சிருக்கலாம், ஆனால் டப் டப்புன்னு முடிஞ்சதுனால அது வீரப்பன் அந்த சேத்துக்குழி கோவிந்தன் ஏற்கனவே இருந்த கோபமும் அன்னைக்கு வெளிப்பட்டது முடிஞ்சிருச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், 8 நாள் அங்கே தான் தங்கியிருந்தோம் அதே இடத்துல. எனக்கு என்னென்னா அந்த புதகுழிக்கு மேலே நான் படுத்தோன்னா பயந்தேன் கொஞ்சம், ஐயோ என்னடா அது அப்படின்னு, புது அனுபவம் இல்லை அதனால் பயந்தேன். அப்போ கூட என்னுடைய சக தோழர் ஒருத்தர், இல்லைல்ல நான் கருப்பு கூட படுத்துக்கிறேன் பயப்படுவாப்பில்ல அப்படின்னா, அப்புறம் என் கூட வந்து சின்ன இடமா இருந்தாலும் இடிச்சுட்டு படுத்து கிடந்தோம், இருந்தாலும் தூக்கம் இல்லை அந்த இடத்துல படுக்கிறதுல எனக்கு தூக்கமே வராமல் இருந்தது. அப்புறம் ஒரு 7-8 நாள் கழித்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு காலி பண்ணலை, தன் உடைமைகள் அது மட்டும் இல்லை அரிசி பருப்பு எல்லாத்தையும் தூக்கி அந்த ஒரு இடத்துல அழகாக குழி நோண்டி எல்லாத்தையும் புதைச்சிட்டு பாதுகாப்பாக புதைச்சிட்டு சரி அங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி நாங்கள் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கல் தொலைவுகள் நடந்து போயிருப்போம், காடு வழியாக நடந்து போய் அது வந்து
மணிக்கரையிலேருந்து நாங்கள் நடந்து மணியாச்சி பள்ளம்னு ஒரு இடம், மணியாச்சி பள்ளம் அது வந்து தாமரைக்கரையிலேருந்து இடது பக்கம் போகணும், அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை, தாமரைக்கரையிலேருந்து மணியாச்சி பள்ளம்னு இடம். அதில் வந்து இந்த மணியாச்சி பள்ளங்கிறது ஒரு பெரிய கொடிக்கால், கொடிக்கால்னால் தண்ணி மலையிலேருந்து ஊறி வர்ற ஆறு மாதிரி போகிற ஒரு பகுதி. அப்போ அந்த பகுதியில் ஒரு இடத்துல நல்லா ஒரு பாதுகாப்பான இடத்துல அங்கே போய்ட்டு கொஞ்ச நாள் ஒரு ஒரு 20 நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே தான் வந்து ஆயுத பயிற்சி எடுக்கிறது, அதுக்கப்புறம் புத்தகங்கள் படிக்கிறது, என்ன நினைக்கிறோமோ அதை அங்கே சரி பண்ணி அப்படியே போயிட்டுருந்தது. ஒரு 15 நாள் கழித்ததுக்கு பிறகு சரி நம்ம வந்து அப்போ புதிய உறவுகள் காட்டுக்களை தொடர்பாகிறாங்க. அப்போ தான் மாறன் போன்ற தோழர்கள் காட்டுக்களை வர்றாங்க. காட்டுக்களை வந்ததுக்கு பிறகு தான் சரி மாறன் போன்ற தோழர்கள் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் புது நம்பிக்கை. வரும்பொழுதே சொல்லிட்டாங்க நம்ம திருப்பி பழைய இடத்துக்கு தான் போகிறோம், மணிக்கரைக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத யார்ட்டையும் சொல்லாதீங்க, புதுசாக வர்றவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை. சரி வாங்க. அதுக்கப்புறம் அங்கே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பித்து திருப்பி மணிக்கரைக்கு போகிறோம். போகும்பொழுது மணிக்கரையில் அந்த மலை உச்சியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து சும்மா வேல்கள் ஊனியிருக்கும் மலை உச்சியிலேயே. அப்போ அதை அதை கடந்து நானும் சந்திரகுண்டன் தான் முன்னாடி வர்றோம் வேகமாக. ஏன் முன்னாடி வர்றோம்னா அன்றைக்கி காலையில் ஆக்குன கஞ்சி சோறில் கொஞ்சோண்டு சோறு மிச்சம், நான் பசி தாங்க மாட்டேங்கிறாக ஒரு டீப்னி, டீப்னினா தூக்குச்சிட்டியில் கொஞ்சோண்டு போட்டு எடுத்துகிட்டு வர்றேன் போனோடனே சாப்பிட்ணும். இன்னொன்று என்னென்னா குளித்து ஒரு 10 நாள் இருக்கும், போய் அந்த குளிக்க இதில் நீர்ச்சுனையில் போய் குளிக்கணும் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு இதில் மன ஓட்டத்தில் நானும் சந்திரவுடனும் வேகமாக அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து இந்த பிஸ்கட் பாக்கெட்டு அந்த காகிதங்கள் பொட்டலங்கள் இப்படி காடுகள் அப்படி கடந்தது. நான் வீரப்பன்கிட்ட கேட்டேன், ஆனால் என்னென்னது இதெல்லாம் கிடக்குது, ஏதாவதும் போலீஸ் வந்தது மாதிரி தெரியுதுண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கோயிலுக்கு வந்தவங்க வந்து போட்டு போயிருப்பாங்க, வாங்கப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போகும்போது அந்த மணிக்கரையில் மேலே உச்சியிலேருந்து கீழே ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் இறங்கணும். அப்படி இறங்கும்போது ஒரே சத்தமாக இருந்தது. என்ன ஒரே சத்தமாக இருக்கே என்ன அப்படின்னா, அப்புறம் நானும் சந்திரவுடன் நான் திருப்பி மேலே ஏறுறோம். அவங்க வர வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணா ஏதோ அங்கே இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னா, சரி இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு யோசிச்சார். இப்படி யோசிச்சுட்டு கெவிலி சொன்னிச்சு அந்த நேரம், டிக் டிக் டிக்னு பள்ளி சத்தங்க. இல்லைப்பா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, நம்ம இங்கே போக வேணாம், திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மலை ஏறுறோம். இறங்கின மலையில் திருப்பி ஏறி போனால் ரொம்ப சோர்வாகி போகிறோம். போயிட்டு கீழே இறங்குறோம். இறங்கும்போது பார்த்திங்கன்னா இரவு ஒரு 7-8 மணி ஆயிடுது இறங்குறதுக்கே. அதுக்கு பேர் வந்து குண்டேரி பள்ளம்னு அந்த இடம். அந்த குண்டேரி பள்ளத்துக்கிட்ட ஒரு இடத்துல வந்து தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதர்க்குள்ள போய் தங்குறோம். சரியான மலை பாருங்க, பசினா என்ன அப்படிங்கிறத அன்றைக்கி தான் நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா நான் ஒரு தூக்குச்சீட்டில் கொஞ்சோண்டு சோறு வச்சுருந்ததை அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட 11 பேர் அந்த ஒரு தூக்குச்சீட்டு, இவ்வளோ பெருசு தான் இருக்கும் அந்த ஒரு தூக்குச்சீட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த டேரா கட்டியிருப்போம், அந்த டேராவில் ஊற்றுற தண்ணியை அந்த டீப்னியில் பிடிச்சி நான் தான் கரைக்கிறேன். நான் நல்லா கரைச்சிட்டு 11 பேரும் குடிக்கிறோம். அன்றைக்கி இரவு பசியாத்தின கொடுமையாக தான். அப்போ வர்ற வழியில் அந்த தங்குற இடம், நாங்கள் ஒரு இடத்துல தங்க போகிறோம்னு முடிவெடுத்தவில்ல, எங்கன்னா தங்கணும்னு அப்போ சூழல் என்னவோ அந்த இடத்துல தங்கிடுவோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாறையில் சோறு நல்லா சோறு கொட்டியிருக்கு. நான் கூட நினச்சேன் பசியில் வர அந்த சோறு அள்ளித்தனா. அப்போ தான் சொன்னார், அந்த சோறு அள்ளிராத, விஷம் கலந்துருப்பானுங்க போலீஸ்காரானுங்க, அவங்க வரும்பொழுது கொட்டி வச்சுருப்பானுங்க, போயிருங்க போயிரும் போயிரும் போயிருங்க அப்படின்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த இடத்துக்கே போயிட்டோம். போய் அன்றைக்கி இரவு முழுக்க தங்கியிருந்தோம். தங்கும் பொழுது அப்போ வானொலி செய்திகள், எனக்கு ஆங்கிலம் அவ்வளோவா பரிச்சயம் இல்லை, தமிழ் செய்திகள்னால் கேட்பேன், ஆனால் தமிழில் அந்த செய்தி சொல்ல ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு செய்தி லண்டன் பிபிசி நாங்கள் அடிக்கடி அங்கே கேட்போம். அப்போ வந்து இந்த மேக்கே ரங்கசாமி கொலை செய்யப்பட்டதை பற்றி ஏதோ தகவல் சொல்லியிருப்பாங்க அவருக்கு. அப்புறம் பத்திரிகைகளை வாங்கிட்டு வர சொல்லி அந்த குண்டேரி பள்ளத்துலேருந்து மேலே வடதுருவம்னு ஒரு ஊர், அந்த வடதுருவம் மலை உச்சி, மலை உச்சியில் போய் அங்கே கொய்யாப்பழம் பலாப்பழங்கள் நிறையா. அப்புறம் அங்கே போயிருக்கும்போது நான் ஏற்கனவே கடந்த பேட்டியில் சொன்னேன், வீரப்பன் ஒரு தமிழ் தேசியவாதின்னு சொல்லியிருந்தேன். அங்கே வந்து பெருமாள் மகன் பெருமாள், அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. உடனே அவர் சொன்னார், கண்ணகின்னு பேர் வைப்பா அப்படின்னார். அப்போ அந்த குழந்தைக்கு கண்ணகின்னு அங்கே பேர் வச்சாங்க. அப்புறம் அந்த மலையில் 2-3 நாள் தங்கியிருந்தோம். இப்படி தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகை செய்திகளை வாங்கி பார்க்கும்பொழுது வீரப்பன் கூட்டாளிகளே சுற்று கொண்டனர் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்திகளை பார்த்துட்டு நாங்களே சிரித்தோம். அப்போ தான் கேட்டேன், என்னண்ணே செத்துட்டீங்களாம்லோ, சுற்று கொண்டுட்டோமாம்லோ. ஆமாம், மாயா வீரப்பன் எந்த இடத்துல எப்போ வேணாலும் சாமாப்பா, அது அவங்களுக்கு அதான் வேலை அப்படின்னு சும்மா ரொம்ப யதார்த்தமாக அப்படி பேசி சிரித்த வரலாறு இது. இப்படி தான் அதுக்கப்புறம்
பத்திரிகை செய்திகளை பார்க்கும்பொழுது அந்த மேக்கியரங்க சாமியினுடைய எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டதாகவும் அது சென்னைக்கு அனுப்பப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனையில் அந்த பரிசோதனையில் ஏதோ மேக்கியம் ரங்கசாமி படுகொலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஊர்சிதம் பண்ணதாக தகவல் வந்துச்சு எங்களுக்கு. இதாங்க மேக்கிய ரங்கசாமி கொலை நடந்தது.